हाय अस्सलाम वालेकुम वेलकम टू इमोलॉग्स इनके नम्म पाक्क पोरदु पेरंडा चटनी सो इदुक्कु तेवैयान पोरुट्कल एन्नेन्नु पात्तिडलाम सो फर्स्ट पेरंडा पूंडु इंजी मल्लित्तले करुवाप्पिले चिन्न वेंगायम वरमिळगाय पच्चमिळगाय कडुगु उडुत्तम पर्प्पु कडलै पर्प्पु मंजल तूल नल्लेण्णै उप्पु पुळि तेंगाय पेरंगायम सो फर्स्ट नम्म पेरंडैये क्लीन पण्णि एडुत्तिडलाम सो क्लीन पण्रक्कु मुन्नाडि कैयिल कोंजमा तेंगाय एण्णै तडविक्कोंग इप्पो पेरंडैये क्लीन पण्णुम्पोदु ओरु अरिप्पु मादिरि वरुम सो अदु इल्लाम इरुक्कुम सो पेरंडैयिल इरुक्क इंद नार एल्लाम एडुत्तिडलाम इंद नार एडुक्करनाल चट्नी नमक्कु कोंजम नैसा वरुम क्लीन पण्णदुक्कु अप्पुरमा पेरंडैये इंद मादिरि चिन्ना चिन्नदा कट पण्णि वेच्चुकोंग नेक्स्ट ओरु पैन्ल रेंडु स्पून नल्लेण्णै ऊत्तिक्कोंग एण्णै सूडान उडने इदुल पेरंडैये सेर्त्तिडलाम सो पेरंडा नल्ला वदंगणुम अदुक्कु नेक्स्ट इदु कूड कोंजमा मंजप्पुडी सेर्त्तुरोम ओरु पिंच मंजप्पुडी सेर्त्तना पोदुम अडुत्तु पेरंडा वदंगरक्कु तेवैयान अलवुक्कु उप्पु इदु कूड नम्म ऐड पण्ण पोरोम सो इदु मूणैयुम नल्ला कलंदु विट्टिडलाम पेरंडा उडम्बुक्कु रोम्ब रोम्ब नल्लदु एलुम्बु तेय्मानम् इरुक्कवंग गैस्ट्रबल प्राब्लम इरुक्कवंग रत्त कुळायिल अडैप्पु इरुक्कवंग इवंग एल्लारुमे पेरंडा एडुत्तुक्कलाम இந்த அளவுக்கு பெரண்டை நல்லா வதங்கி இருக்கணும் நெக்ஸ்ட் இன்னொரு panல 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் எப்பவுமே கடலை பருப்பை விட உளுத்தம் பருப்பு அதிகமா இருக்கணும் அது ஒரு விதமான டேஸ்ட் கொடுக்கும் சோ இது ஒரு கலந்து விட்டுடலாம் நெக்ஸ்ட் இது கூட கொஞ்சமா பெருங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம் எதுவுமே கரிஞ்சிரக்கூடாது சோ லோ ஃப்ளேம்ல வெச்சு நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து இது கூட 20 சின்ன வெங்காயம் ஆட் பண்றோம் சின்ன வெங்காயம் இரத்தத்தை சுத்தப்படுத்தும் இதுவும் பெரண்டையும் நம்ம சேர்த்து செய்யறனால நமக்கு இன்னும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமா இருக்கும் அடுத்து இது கூட வரமிளகாய் சேர்த்தேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு நீங்க வரமிளகாய் சேர்த்துக்கோங்க நீங்க ஒரு வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து 10 பல் பூண்டு இதோட ஆட் பண்றோம் சோ பூண்டு கேஸ் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்லது அடுத்து ஒரு சின்ன பீஸ் இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் இதோட ஆட் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் மல்லித்தழை ஆட் பண்ணிக்கிறோம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இது 2 நிமிஷம் வதங்கட்டும் அடுத்து இது கூட ஒரு சின்ன பீஸ் புளி கொஞ்சமா தேங்காய் தேங்காய் இல்லாம நீங்க துவையலா கூட செஞ்சுக்கலாம் சோ தேங்காவை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டீங்கனா பெரண்ட துவையல் நமக்கு கிடைக்கும் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் சோ இது கூட நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருந்த பெரண்டை ஆட் பண்ணிக்கலாம் கடைசியா தேவையான அளவுக்கு உப்பு இதோட சேர்த்துக்கலாம் அவ்ளோதான் இந்த அளவுக்கு இது வதங்கி இருக்கணும் எதுவும் கரிஞ்சிருக்க கூடாது நெக்ஸ்ட் இது ஒரு மிக்ஸி ஜார்க்கு மாத்திடலாம் சோ நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க அவ்ளோதான் நம்மளோட பெரண்டை சட்னி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் சுவையான பெரண்டை சட்னி ரெடி நான் சொன்ன இதே அளவுகளோட நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க Thank you for watching